காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. கேட்டு வரும் இது ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், ஏனி உயிர்த்தன கேட்டு வரும் இது ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிடம் மேன்மையை சாதித்திட மானிடம் மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே போதினட, மானிடம் மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதினட. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பது தமிழே. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே,
எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. சித்தர் மரபில தீதருக்கும் சித்தர் மரபில தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல். விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல். குறைகள் சொல்வதை விட்டு விட்டு குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். காலம் பிறக்கும் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. காலம் பிறக்கும் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையாயிருப்பது தமிழே. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, இந்த காலமும் நிலையாயிருப்பது தமிழே. கை விரல்களை மடக்கிக் கொண்டு வீணையிலே இசையில்லை இசையில்லை என்று சொல்கிறார்கள் சில மூடர்கள். கை விரல்களை பிடித்துக் கொள்ள மடக்கிக் கொண்டு வீணையை மீட்டாமல் வீணையிலே இசையில்லை வீணையிலே இசையில்லை என்று வீணையை குறை சொல்பவர்கள் உண்டு. அதை போல தமிழில் ஒன்றுமில்லை தமிழ் ஒன்றுமில்லை தமிழ் தேவையில்லை என்று சொல்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை அந்த கவிதையிலே இறுதி வரியிலே சொல்கிறார். ஆக வீணையை மீட்டாமல் இசையில்லை என்று சொல்வது மூடத்தனம். அருமையான மாணவ செல்வங்களே, நாம் கல்வெட்டில் வாழ்ந்த நம் தமிழ் மொழி இன்று கணினி வரை நிலை பெற்று நிற்கிறாள். இந்த தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கும் அழியாமல் காத்து வளர்த்து கொண்டு போகக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில இருக்கிறது. அதைத்தான் தமிழன்பன் என்ன சொல்கிறார், புது கோலம் புனைந்து உன் தமிழை உன் தமிழன்னையை நல்ல வழியிலே சீரும் சிறப்புமாக வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு மாணவர்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.